ஷபீர், தமிழ்நாட்டுல நிர்வாகம், மக்கள் நல பிரச்சனை, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கவனம் பெறாம இது போன்ற நீடிக்கக்கூடிய மோதல்களால யாருக்கு என்ன பலன், இதுக்கு யார் காரணம்? நிச்சயமாக கவர்னர் வந்து தன்னுடைய வரம்பை மீறி செயல்படுகிறார். தனக்கு இருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளை மீறி அவர் வந்து பேசுறார் அப்படின்னும் போது அதை எப்படி வந்து விவாதிக்காம இருக்க முடியும்? அதை எப்படி, அவருக்கு நல்லாவே தெரியும் அதற்கு ஒரு எதிர்வினை வரும் அப்படின்னு. இப்போ நம்ம ரவி சார் கூட பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கு அதுதான் அர்த்தம். நீங்கள் எத்தனை முறை பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டாலும் அவன் திரும்பி திரும்பி வெளில வந்து அதை தான் பண்ணுவான். அதுதான் வந்து ரிப்பீட் அஃபெண்டர், ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கான அர்த்தம். பட் அதே சில வலதுசாரிகள்லாம் இருக்காங்க, வலதுசாரி அமைப்புகள்ல இருக்காங்க, போலீஸ் பிஎஸ்ஓ வேணும், போலீஸ் கார்டு வேணும்ன்றதுக்காக அவங்க வீட்லேயே அவங்க குண்டு போட்டு ஒரு நாடகம் ஆடக்கூடிய நடவடிக்கைகள்லாம் தமிழ்நாடு பார்த்துருக்கு. தமிழ்நாடு காவல்துறை இதெல்லாம் விசாரிச்சு இந்த கேசஸ் எல்லாம் வந்து அவங்களும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப வந்து சாதாரணமா அவர் வந்து இத கடந்து போயிடணும் அப்படின்றாரு. இது என்ன, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைனா, ஒரு அரசியல் கட்சியாக யாராச்சும் ஒரு குற்றச்சாட்டு வச்சா காவல்துறை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிடலாம், இல்லை ஒரு ட்வீட் போட்டு போயிடலாம், இல்லை ஒரு பேட்டி கொடுத்துட்டு ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம். பட் இது கவர்னர் மாளிகை சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம். ஐ வாஸ் பிசிக்கலி அட்டாக்ட் அப்படின்றாரு கவர்னர். பிசிக்கலி என்னை வந்து கம்புகளையும் கல்லையும் வச்சு என்னை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு கவர்னர் வந்து அவருடைய கம்ப்ளைண்ட்ல கிளைம் பண்றாரு. கவர்னர் மாளிகையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ல அந்த மாதிரியான ஒரு சம்பவம் எங்கேயாச்சும் நடந்துச்சா அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ ஆதாரம் இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி நண்பர்கள்ட்ட காட்ட சொல்லுங்களேன். அந்த மாதிரி கவர்னருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஏன் பிசிக்கலி ஐ வாஸ் அட்டாக்ட் அப்படின்றது கவர்னர் மாளிகையில கவர்னர் தரப்புல இருந்து வர கம்ப்ளைண்ட்ல இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவர் பேட்டி கொடுக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்ட புகாரை போலீஸ் எடுத்துக்கல அப்படின்னு தான் சொன்னாரு. ஒழிய நான் சொல்றது 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த பேட்டியில அப்படிதான் சொன்னார். இந்த எடுத்துக்கல அப்படிங்கறத அடிப்படையில் படிக்கிறேன். While he was on his way to attend a scheduled function at the Dharmapuram Adhikari. அவர் சொல்லல, அந்த அதிகாரி வந்து குடுக்குறாரு. அவர் சொன்னால கவர்னர் மாளிகையில வந்துருக்கு. அவர் ஒரு ஒரு வார்த்தையை படிச்சிட்டாரு, அந்த வார்த்தைக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்ல. அந்த கவர்னர் மாளிகை அதிகாரி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கவர்னர் அங்க போகும்போது when he governor was traveling there he was attacked அப்படிங்கிறாரு. அதாவது அதை நாங்க உறுதியா சொல்றோம், அந்த கார் போகும்போது அதாவது பிசிக்கலி தான் அவர் அங்க போறாரு. காருக்குள்ள ஒரு பிசிக்கலி தான் இருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமா. அப்ப கல்லையும் கம்பையும் எரியும் போது அவர் மேல படலன்னு எல்லாரும் வருத்தப்படுறீங்களா? நான் கேக்குறது இல்லையே. அடடா, நான் கேக்குறது ஒரு நிமிஷம். வெடிகுண்டு போட்டோம், அந்த வெடிகுண்டு கவர்னர் கார்ல விழுகல, பின்னாடி வந்த கார்ல தான் விழுந்ததுன்னு சொல்றது காவல்துறைக்கு கேவலமா இல்லையா? நான் ஒரு விஷயம் நான் கேக்குறேன், காவல்துறை வந்து கற்கா வினோத்துக்கும் மத்தபடி இந்த கல்லும் கம்பும் எரிஞ்சவங்களுக்கும் ஏன் வக்காலத்து வாங்குது? காவல்துறை யாருக்காக வாங்கல? அதனாலதான் சொன்னேன், மல்லாக்கா படுத்து மாரல துப்புறது. நீங்க அந்த எக்ஸாம்பிள் 2-3 வாட்டி ராஜ்பவன் கிட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட் ஏன் எக்ஸாஜரேட்டடாவும் சொல்றேன். அந்த எக்ஸாஜரேஷன் எங்க வருதுன்னு சொல்றேன். இப்போ ஒரு 16 வண்டி வருது, 16வது வண்டியில தானே பட்டுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீ அடிக்கணும்னு நினைச்சது யாரு? தப்பு இல்ல, நீ அடிக்கணும்னு நினைச்சது யாரு? அதைத்தான் நம்ம எடுத்துக்கோ. அதே கான்வாயில முதல்வர் இருந்தா இதே மாதிரி பேசுறாரு. இதேதான் இதேதான் இன்னொரு சம்பவத்தை போட்டேன். ஒரு ஒரு சொல்லு என்ன பண்ணலாம், அர்த்தத்தை மாத்தலாம்.
ராஜீவ்காந்தி ஐயா மேல பரேட் நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே நாட்டின் ஆளால் தான் அவர் கொல்லப்படுறாரு பின்னாடி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்கும் போதே அதனோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்திருந்தா எந்த குழப்பமும் வராது. அதுக்குதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க, நீங்க கான்வாய் மேல அடிக்கணும்னு நினைச்சதே ஆளுநர் மேல அடிக்கணும்ங்கிற எண்ணத்துல தான். அவன் கான்வாயில ஓட்டின அந்த டிரைவர் முனிசாமி மேல அடிக்கணும்னு நினைச்சானா? அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே.